ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கர்ப்ப காலத்தில் குழந்தையோட அசைவு எப்போ தெரியும், எந்த மாதத்தில் தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து வந்து அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அதை பற்றின அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, நான் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பகாலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல இனிமையான அனுபவங்களை வந்து பெறுவோம். அதில் ஒன்று தான் குழந்தை உதைக்கிறதும் அது அசைய ஆரம்பிக்கிறதும். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கர்ப்பமான பெண்களுக்கு வயிற்றில் வளரும் குழந்தை எப்போ உதைக்கணும்னு தெரியாது. புதுசாக திருமணமாகி கருத்தச்ச பெண்களின் மனசில் பார்த்தீங்கன்னா குழந்தை எப்போ தான் உதைக்கும், எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, குழந்தை வயிற்றில் ஆரோக்கியமாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, 4 மாதங்கள் ஆயிடுச்சு இல்லைனா 5 மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை துடிக்க ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகத்தில் வந்து இருப்பாங்க. அப்படி தாங்க நானும் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு குழந்தை எப்போ துடிக்கும், எப்போ வந்து குழந்தை உதைக்கிறது நமக்கு தெரியுங்கிறது தெரியாமே இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ குழந்தை எப்போ உதைக்குன்னு தெரியாமல் எல்லாருமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலை, எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். எப்படி உதைக்க ஆரம்பிக்கும், எப்படி வந்து அசைவு இருக்கும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, இல்லை இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், வயிற்றில் சுருக்கு சுருக்குன்னு வந்து குத்தும், லெஃப்ட் சைடில் இல்லைன்னா ரைட் சைடில் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தும் ஃபஸ்ட்டு, அதாவது 4வது மாதத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி உனக்கு இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ எப்படி இருக்குன்னே வந்து தெரியலை, நார்மலாக வந்து இருந்தேன். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4வது மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சுருக்கு சுருக்குன்னு வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வயிற்றோட லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு குத்த ஆரம்பிச்சிட்டு, அதாவது குழந்தை அசைகிறது, அதாவது நம்மளுக்கு குழந்தை அசையுதுன்னு தெரியாது, ஆனால் வந்து குழந்தை அசையும் போது பார்த்தீங்கன்னா எறும்பு ஊறுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதத்தில் வரும்னா, அதாவது 4வது மாதம் பாதியில் வந்து இது வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து எனக்கு தெரியல, எப்படி இருக்குன்னே வந்து தெரியல. நம்ம வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துனா சரி, ஏதோ ஒன்று ஏதாவது சாப்பிட்டதுனால அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் வந்து அப்படி இல்லை, குழந்தை வந்து அசைகிறது தான் அப்படி வந்து தெரியும். ஸோ 4வது மாதத்தில் பாதியில் இல்லைன்னா 4வது மாதத்தில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது குழந்தையோட அசைவாக தான் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 2வதாக கருத்தரித்த பெண்களுக்கு 13வது வாரத்திலேயே குழந்தையின் அசைவு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உண்மைதான். எனக்கு வந்து அப்படி தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக முதல் முறையாக கருத்தரிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா குழந்தையோட அசைவு 18லிருந்து 24 வாரத்திற்குள்ள உணர முடியும். அதாவது குழந்தை அசையுது அப்படிங்கிறத வந்து முதல் முறையாக கர்ப்பமான பெண்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் 2வது கர்ப்பமான பெண்கள் வந்து அப்படி இல்லை, 13வது வாரங்கள்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கர்ப்பிணிகள் உட்கொள்ளும் உணவுகளை பொறுத்தும் குழந்தையோட அசைவு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையே என்னன்னு தெரியலை. நல்ல ஆரோக்கியமான டயட்டை ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்ளும் போது பெண்களோட வயிற்றில் உள்ள குழந்தை நல்ல சுறுசுறுப்பாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதனால சீக்கிரமாக குழந்தையோட அசைவும் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நல்ல சுறுசுறுப்பாக குழந்தையோட அசைவு இருக்கும்போது 36வது வாரத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தையோட அசைவு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். குழந்தையோட அசைவு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாகவே தூங்க முடியாது. அதாவது குழந்தை அசைகிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடில் சரிஞ்சு நீங்கள் படுத்து வந்து அமைதியாக வந்து கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை அசைகிறது வந்து தெரியும். இது வந்து நீங்கள் நைட் நேரத்தில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நல்ல குழந்தை அசைகிறது வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது சாப்பிடும்போது பசியாக இருந்துச்சுன்னா வந்து குழந்தை அசைகிறது வந்து கொஞ்சம் தெரியும். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் வந்து குழந்தை அசைகிறது வந்து தெரியும். 2 நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு 4 மாதம் வந்து முடிவடைய போகுது. ஸோ
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து நல்ல குழந்தை அசையிறது வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது நல்ல பசியோட குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஸோ பசியோட நம்ம வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்ததுனால ஒரு வாய் வந்து எனக்கு வாயில் வந்து போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அசைவு வந்து நல்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பசியோட வேற இருந்தோமா, நம்ம சாப்பிட்றதான் வந்து குழந்தை வந்து உறிஞ்சிக்கும், குழந்தைக்கு தேவையான சத்தை வந்து உறிஞ்சிக்கும்னு சொல்லுவாங்க. அதை நேரடியாக வந்து ஃபீல் பண்ணேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான். எனக்கு 4 மாதம் முடிவடைய போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அசைய ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நிஜமாகவே ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ நான் இந்த மாதிரி ஃபீலை வந்து 4 மாதத்தில் வந்து நான் பெறவே இல்லை. 4 மாதத்தில் வந்து எனக்கு தெரியவே இல்லை. 6வது மாதத்தில் இருந்தால் எனக்கு வந்து குழந்தையோட துடிப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4வது மாதத்துலேயே வந்து துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குழந்தை அசையுது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் துடிக்க ஆரம்பிக்கல. அதாவது வயிற்றுக்கு வெளியே எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு வெளியே குழந்தை அசைகிறது வந்து தெரியறது எல்லாருமே காமிப்பாங்க இல்லையா, அது எப்போ தெரியும்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான். அதாவது 6வது மாதம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இல்லையே இப்படி தானே இருக்குது அப்படின்னு வந்து கேட்காதீங்க. குழந்தை உள்ளேருந்து அசைகிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். வெளியே வந்து உங்களுக்கு தெரியறது 6வது மாதம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக